அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி திருநாளை நாம் சீரும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். முழு முதல் கடவுள் எளியவருக்கு எளியோன், எந்த ஒரு சிரத்தையும் எடுத்துக்கொள்ளாமல் நினைத்த மாத்திரத்திலே வணங்கக்கூடிய ஒரு கடவுள் உண்டு என்று சொன்னால் அது விநாயகர் என்பது நாம் அறிந்த ஒன்று. நாயகன் என்றால் தலைவன் என்று பொருள். வி என்றால் தனக்கு நிகரில்லாதவன் என்று ஒரு பொருள். தனக்கு நிகரில்லாத ஒரு தலைவன், ஒரு கடவுள் யார் என்று சொன்னால் அது விநாயகப் பெருமான். ஏனென்றால் ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்திலே வந்திருந்து அருள் பாலிக்கக்கூடியவன் விநாயகன். ஒரு களிமண்ணிலே விநாயகரை செய்து விடலாம், ஒரு மஞ்சளிலே விநாயகரை செய்து விடலாம், சாணத்தில் கூட விநாயகரை செய்து நாம் வழிபாடு செய்யலாம். விநாயகர் வழிபாட்டிற்காக ஆலய பிரவேசம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நாம் செல்கின்ற பாதையிலே மரத்தடியிலே அமர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுளாக திகழ்பவர் விநாயகர். எளியோருக்கு எளியோராக இருக்கக்கூடிய கடவுள் விநாயகப் பெருமான். இந்த பிரபஞ்சத்திலே நாம் செய்யக்கூடிய செயல் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த செயலை நாம் துவங்கினாலும் பிள்ளையார் சுழி போட்டு நாம் துவங்குவது வழக்கம். ஓம் என்பது பிரணவ மந்திரம். அந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்வதற்காக ஆம் என்று கூறுவோம். இதில் ஆ என்பது உருவாக்கத்தையும், ஊ என்பது நிலை பெற்றிருத்தலையும், உம் என்பது முடிவையும் குறிக்கும். எவ்வாறு பிரணவ மந்திரத்தில் வருகின்ற ஊ என்பது நிலை பெற்றிருத்தலை குறிக்கிறதோ, அதுபோல நாம் போடுகின்ற பிள்ளையார் சுழியும் நாம் செய்கின்ற செயலானது நிலை பெற்று இருக்க வேண்டும் என்பதையே உணர்த்துகிறது. மற்றொன்று, மருத்துவத்துறையினுடைய அடிப்படையிலே பார்க்கிற பொழுது ஆண் மற்றும் பெண் தன்மையினுடைய குறியீடுகளினுடைய கலவைதான் இந்த விநாயகர் சுழி, பிள்ளையார் சுழி. இந்த பிரபஞ்சமானது ஆண் மற்றும் பெண்ணினுடைய இணைப்பினாலே நிலை பெற்றிருக்கிறது என்பதை குறிப்பதாகவும் அது அமைகிறது. இந்த விநாயகர் நமக்கு உணர்த்தக்கூடிய தகவல் ஒன்றுதான், ஒருவனுடைய அழகு என்பது அவனுடைய வெளித்தோற்றத்தில் அல்ல, அவனுடைய செயலிலே இருக்கிறது. பாரத கதை நாம் அறிந்த ஒன்று. அந்த பாரத கதையை வியாச பெருமான் விரைந்து சொல்ல சொல்ல அதன் பொருளை உள்வாங்கி கொண்டு விநாயகப் பெருமான் தன்னுடைய கொம்பினை ஒடித்து எழுதினார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு யானைக்கு அழகு அதனுடைய கொம்பு, அந்த கொம்பையே ஒடித்து விநாயகர் பாரதத்தை எழுதினார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், என் அழகுக்கு கேடு வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயார், ஆனால் இந்த பாரத கதையின் மூலமாக, இந்த பாரத கதையை கேட்பதன் மூலமாக ஒழுக்க நெறியிலே சிறந்து இந்த உலகம் அழகாக விளங்க வேண்டும், இதுதான் விநாயகனுடைய நோக்கம், இதுதான் அவருடைய மன ஓட்டமும் கூட. என் அழகு குறைந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயார், ஆனால் என்னை வருத்தி கொள்வதன் மூலமாக இந்த உலகம் அழகாக திகழும் என்று சொன்னால் அதைவிட மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் வேறொன்றல்ல என்பதையே இந்த செயலானது நமக்கு உணர்த்துகிறது. பெரும்பாலான மெய்யன்பர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி ஒன்று தான், விநாயகர் சதுர்த்தியும் சங்கடகர சதுர்த்தியும் ஒன்றா வேறு வேறா என்பதே அது. விநாயகர் சதுர்த்தி வேறு, சங்கடகர சதுர்த்தி என்பது வேறு. சதுர்த்திதி என்பது அமாவாசையிலிருந்து வரக்கூடிய நான்காவது நாளையும் குறிக்கும், பருவத்திலிருந்து வரக்கூடிய நான்காவது நாளையும் குறிக்கும். பருவத்திலிருந்து வரக்கூடிய நான்காவது நாள் சங்கடகர சதுர்த்தி. அதை நாம் சங்கடஹர சதுர்த்தி என்றே சொல்ல வேண்டும், ஆனால் பெரும்பாலானவர்கள் சங்கட சதுர்த்தி என்று கூறுகிறார்கள். ஹர என்றால் நீக்குவது என்ற பொருள், சங்கடங்கள் நீக்கக்கூடிய நான்காவது நாள் என்று அதை நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஆனால் சங்கட சதுர்த்தி என்றால் நீக்கம் அங்கு இல்லாமல் போய்விடுகிறது. அதே சமயத்திலே அமாவாசையிலிருந்து வருகின்ற நான்காவது நாள் சதுர்த்திதி, அதுதான் விநாயகர் சதுர்த்தி. ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம்
அமாவாசையிலிருந்து வருகின்ற நான்காவது நாளைத்தான் அந்த சதுர்த்திதியைத்தான் நாம் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம். இன்றைய தினம் நாம் சந்திரனை பார்க்கக்கூடாது. ஒரு சமயம் விநாயகருடைய புறத்தோற்றத்தை கண்டு சந்திரன் நகைத்து விடுகிறார். கோபம் கொண்ட விநாயகர், இந்த உலகில் எவரொருவர் உன்னை பார்த்து வணங்குகிறாரோ உன்னை பார்க்கிறாரோ அவருக்கு துன்பம் வந்து சேரும் என்று சபித்து விடுகிறார். உலக மக்களினுடைய நலனை கருதி ஓடி ஒளிந்து கொள்கிறான் சந்திரன். ஆனால் சந்திரனுடைய செயல்பாட்டினால் செழிப்புற்று விளங்க வேண்டிய சில மருத்துவ குணம் நிறைந்த தாவரங்கள் தன்னுடைய வளர்ச்சி தடைபடுவதைக் கண்டு விநாயகப் பெருமானிடம் முறையிடுகிறது. பின்னர் விநாயகப் பெருமான் மனமிறங்கி சந்திரனுக்கு அருள் பாலிக்கிறார். அன்றைய தினம் அவர் சொன்னதுதான் சந்திர வழிபாடு. ஒவ்வொரு மாதமும் தேய்பிரிலே வரக்கூடிய நான்காவது நாளான சதுர்த்திதி அன்று என்னை வழிபாடு செய்துவிட்டு இந்த உல மக்கள் உன்னையும் உன் மனைவி ரோஹிணியையும் சேர்த்து வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு வழிபாடு செய்தால் அவர்கள் சுபிக்ஷம் பெறுவார்கள். ஆனால் நான் கொடுத்த சாபத்தை அதனுடைய தாக்கத்தை முழுவதுமாக நீக்க இயலாது. எனவே ஒவ்வொரு மாதமும் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்திதி அன்று மக்கள் உன்னை காணக்கூடாது. இன்றைக்கி இரவு நாம் சந்திரனை பார்க்கக்கூடாது. ஆக வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்திதி என்பது விநாயகர் சதுர்த்தியை குறிக்கும். தேய்பிரையிலே வரக்கூடிய சதுர்த்திதி என்பது சங்கடகர சதுர்த்தி திருநாளை குறிக்கும். சங்கடகர சதுர்த்தி திருநாள் என்று சந்திரனை நாம் வழிபாடு செய்யலாம். ஆனால் இன்று விநாயகர் சதுர்த்தி என்று சந்திரனை நாம் வழிபாடு செய்யக்கூடாது. எனவே விநாயகர் சதுர்த்தி என்பது சங்கடகர சதுர்த்தியிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டது. விநாயகருக்கு சிறப்பு தோப்புகரணம். ஒரு முறை நாராயணன் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தினுடைய பெருமையை பற்றி விநாயகரிடத்திலே சொல்லி கொண்டிருந்தாராம். சற்றும் எதிர்பாராத வண்ணம் விநாயகர் அந்த சுதர்சன சக்கரத்தை எடுத்து வாயில் போட்டு முழுங்கிவிட்டார். பல்வேறு வகை மன்றாடியும் சக்கரத்தை திருப்பி விநாயகர் கொடுக்கவே இல்லை. எனவே குழந்தையாக இருக்கக்கூடிய விநாயகரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக குழந்தைத்தனமாக தன்னுடைய கரங்களால் காதுகளை பிடித்து கொண்டு ஆடினாராம் திருமால். மகிழ்ச்சி அடைந்த விநாயகர் சிரித்த பொழுது அவர் வாயிலிருந்து சக்கரம் வெளியே விழுந்ததாம். இதில் உருவானது தான் தோப்பு கரணம், தோற்பி கரணம். தோற்பி என்றால் கைகளால் என்று பொருள், கரணம் என்றால் காது என்று பொருள். கைகளால் காதுகளை பிடித்து கொண்டு திருமால் ஆடி ஆட்டத்தில் மகிழ்வடைந்து சக்கரத்தை வெளியே தள்ளினார் என்று நம் புராணங்கள் கூறுகிறது. எது எப்படியோ, விநாயகர் வழிபாடு என்பது எளிமைக்கு உகந்தது. ஒவ்வொரு மனிதனும் தன்னால் இயன்ற உதவியை சக உயிர்களுக்கு சக மனிதர்களுக்கு செய்கின்ற பட்சத்தில் இந்த உலகமானது சுபிக்ஷம் பெறும். இதை உணர்த்துவதே இது போன்ற பண்டிகைகள். எனவே நாம் வாழ்வதோடு அல்லாமல் நம்மை சார்ந்தவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்ற சங்கல்பத்தோடு நாம் செயலாற்றுகிற பொழுது அனைத்து மனிதர்களும் ஆனந்தத்தில் தலைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் நம் வாழ்வை முன்னெடுப்போமாக. நன்றி, வணக்கம்.